ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ் மெமோ ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பேனில் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அதில் 3 கார்லிக், ஒரு சின்ன இஞ்சி, ஒரு பச்சை மிளகா எல்லாத்தையும் கட் பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஆனியன், அப்புறம் இதுக்கு தேவையான ஸ்டஃபிங்க்கு தேவையான சால்ட்டும் நம்ம போட்டுக்கலாம். இது வந்து ஓவர் குக் ஆகக்கூடாது. இது வந்து மொமோஸ்குள்ளே வச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் நரைச்சி நரைச்சின்னு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால். அப்புறம் இது கூட கேரட், அப்புறம் கேபேஜ் எல்லாத்தையும் போட்டு லைட்டாக சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நான் மொமோஸ் வந்து வீட் ஃப்ளோர் வச்சு பண்ணுறேன், கோதுமை மாவு வச்சு பண்ணுறேன், மைதா வச்சு பண்ணல. ஸ்டஃபிங்க்கு நீங்கள் இது கூட பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் நான்வெஜ் சாப்பிட்றவங்க சிக்கனும் நல்லா இதில் போட்டுக்கலாம். இப்போ இது கூல்டவுன் ஆகட்டும், இது நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இது கூல்டவுன் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் டைட்டாக பூரி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு குட்டி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து உருட்டி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். மெல்லிசா ஷீட்டாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். தடிமனாக வேண்டாம், மெல்லிசாக இருந்தால் தான் மொமோஸ் கூட வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். குக் வித் கோமாலியில் இந்த ஃப்ரை பண்ணாங்க, நான் ஃப்ரைலாம் பண்ணலை. மொமோஸ் வந்து ஸ்டீம் பண்ணி மாத்திரை எடுத்திருக்கேன், ஹெல்த்தினால் அதை மாத்திரை எடுத்திருக்கிறேன். இன்றைக்கி எபிசோட் செம்மையாக இருந்துச்சுல்ல. இப்போ இந்த மாதிரி மெல்லிசாக பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நல்ல கூல்டவுன் ஆயிடுச்சு. இப்போ இதில் இதுக்கு தேவையான பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் வந்து நான் 1 டீஸ்பூன் போட்டேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் சோயா சாஸ் வந்து 1 டீஸ்பூன், அதிகமாக விட்டுறாதீங்க கொஞ்சம். இதெல்லாம் கூல்டவுன் ஆன பிறகு போடுங்க. அதாவது கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவரும் வரும் நம்மளுக்கு. இப்போது நம்ம மொமோஸ்க்கு வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. மொமோஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ சென்டரில் வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணி எடுத்துட வேண்டிதான். ஒவ்வொரு மெத்தட் இருக்குது ஃபோல்ட் பண்ணதுக்கு. இந்த சமோஸ் சோமாசி சொல்லுவாங்களா, அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். ஆனால் காமனாக மொமோஸ் வந்து இப்படி ஃப்ரில் ஃப்ரில்லாக வச்சு தான் எடுப்பாங்க, அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தி. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். தண்ணி வச்சு இந்த மாதிரி ஓட்டலில் வச்சுருக்கேன். நீங்கள் இல்லாட்டி இட்லி குப்பரையில் கூட எடுத்துக்கலாம். ஒரு 5 to 7 minutes நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தால் நம்மளோட வெஜ் மோமோஸ் ரெடி ஆயிரும். இப்போ 5 to 7 minutes ஆயிடுச்சு. நான் 7 minutes வச்சு எடுத்தேன், ஹை ஃப்ளேமில் இல்லை. இப்போ நம்மளோட மொமோஸ் ரெடி ஆயிடுச்சு. ஹாட்டாக நான் ஷேஸ்வான் சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.